பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. திருப்பாடல் 91:1 இறைவா நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. திருப்பாடல் 107:20 தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவு நின்று அவர்களை விடுவித்தார். மத்தேயு நற்செய்தி 8:16-17 இறை வார்த்தையிலே பேய் பிடித்த பலரை மாலை வேளையிலே அவர்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. ஆண்டவர் தருகிற வார்த்தை குணமளிக்கக்கூடிய வார்த்தை, உயிர் தரக்கூடிய வார்த்தை. இது இந்த நாள்ல மத்தேயு நற்செய்தி 9:18-26 இறை வார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பேசிக் கொண்ட பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும், அவர் உடனே உயிர் பெறுவார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பின் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனில் அந்த பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக ஒரு சில சமய கோட்பாடுகளுக்கு எதிராக குரல் எழுப்பி புரொட்டஸ்டாண்ட் இயக்கம் துவங்க காரணமாக இருந்தார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைமைக்கு எதிராக எழுந்ததால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய எதிர்ப்பையும் பகைமையையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியது. அவருடைய வாழ்வானது ஒரு போர்க்களமாக மாறியது. ஒரு நாள் அவர் சோர்ந்து போய் கவலையால் இரண்ட முகத்தோடு அமர்ந்திருக்கிறார். அதை கண்ட அவருடைய மனைவி கருப்பு உடை அணிந்து கொண்டு தன்னுடைய கணவர் முன் வந்து நிற்கிறார். தன்னுடைய மனைவி கருப்பு உடையிலே இருப்பதை கண்ட மார்ட்டின் லூதர் திடுக்கிட்டவராய், என்னாச்சு, யார் இறந்து போனது, ஏன் இந்த கருப்பு உடை என்று கேட்க அவருடைய மனைவி, கடவுள் இறந்துட்டார், கடவுள் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொன்னார். அதனால்தான் அந்த கருப்புடை அணிந்திருக்கிறேன் என்று சொல்ல, என்ன உளறுகிறாய், கடவுள் இறந்துட்டாரா, எப்படி கடவுள் இறக்க முடியும். அவருடைய மனைவி, ஆமாங்க, கடவுள் இறக்கலனா நீங்க ஏன் இப்படி சோகமா கவலையா இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, கடவுள் இறந்துட்டாருங்க அதனாலதான் நீங்க இப்படி சோகமா உட்கார்ந்து இருக்கிறீங்க என்று சொல்ல மார்ட்டின் லூதர் புரிந்துவிட்டார். கடவுளை நம்புகிறவர்கள் சோகப்பட மாட்டார்கள், கடவுளை நம்புகிறவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள், கடவுளை நம்புகிறவர்கள் நிச்சயமாக கவலையோடு இருக்க மாட்டார்கள். அது உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டாராம். நம்மளே பல, நான் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்வது வெறும் பேச்சளவில் மட்டும்தான். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர் துன்ப துயரங்களை கண்டு தோண்டிவிட மாட்டார்கள். இந்த துன்பத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு உண்டு என்பதை ஆழமாக நம்புவார்கள். இப்படிப்பட்ட விசுவாசம் கொண்ட இரண்டு நபரை பெற்றுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். தொழுகை கூட தலைவர் வந்து, என்னுடைய மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து உடைய கையை வையும், அவள் உயிர் பெறுவாள் என்று சொல்கிறார். இயேசு எழுந்து அவர் பின் சொல்கிறார், அன்புக்குரிய வாழ்க்கையில் வரும் துன்பத்துயரங்களை கண்டு கருகி போவதற்காக கடவுள் நம்மை படைக்கவில்லை. யாக்கோபு தன்னுடைய புத்தகத்தில் 4:8 கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவர் உங்கள் அருகில் வருவார். இயேசு வருவோர் எவரையும் அவர் கைவிடுவதை கிடையாது. அவரிடம் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சி நிறை வாழ்வு உண்டு என்பதை திருப்பாடல் 16:11 நமக்கு இன்று மிக அழகாக தெள்ள தெளிவாக சொல்லியது. தொழுகை கூட தலைவர் இறந்து போன தன்னுடைய மகளை உயிரோடு எழுப்ப வல்லவர் இயேசு ஒருவர் என்ற
ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பெரும் பாடுபட்ட அந்த பெண்மணி, நான் இயேசுவின் ஆடையை தொட்டாலே நலமாவே என்று விசுவாசம் கொண்டிருந்தார். இந்த விசுவாசம் தான் அவரை குணம்பெற செய்தது, அந்த சிறுமியையும் உயிர் தொழச் செய்தது. சிறுவர்கள் பட்டமிடுவதை பார்த்திருப்பீர்கள். பெரியவர்களும் தன்னுடைய சிறு வயதிலே பட்டம் விட்டிருப்போம். பட்டம் வானிலே உயரத்திலே பறக்கும் போது அது நம்முடைய கண்களுக்கு தெரிவது கிடையாது. ஆனால் பட்டம் நன்றாக பறந்து கொண்டுள்ளது என்பது நம்முடைய கையில் உள்ள நூலில் இருக்கக்கூடிய அந்த இழுவிசையில் உணரலாம். அதே போல்தான் நாமும் அவருடைய ஆடையை தொட முடியாமல் போகலாம், நம்முடைய வீட்டுக்கு நாம் அவரை அழைக்க முடியாமல் போகலாம். ஆனால் நம்முடைய விசுவாசம் என்ற அந்த நூலின் இழுவிசையை போல கண்களால் காண முடியாத இறைவனோடு நாம் இணைகிற பொழுது நிச்சயமாக இயேசு ஆண்டவர் அந்த பெண்ணுக்கும் அந்த தொழுக்குழு தலைவருக்கும் சொன்ன அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்வார். இன்று நம்முடைய விசுவாசம் எதிரில் உள்ளது. நாம் நம்முடைய இருக்கிற அந்த பணம், பதவி, பட்டம், படிப்பு, நாம் சேர்த்து வைக்கிற அந்த செல்வாக்கு அந்தஸ்து மீது இருக்கிறதா, அல்லது ஆண்டவர் இயேசுவின் மீது இருக்கிறதா? நம்மளை எத்தனை பேர் படிக்கிற பொழுது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நம்முடைய ஞானஸ்தான பெயரை பயன்படுத்தாமல் பொதுவான பெயரை பயன்படுத்துகிறோம். கஷ்ட நஷ்டங்கள், துன்ப துயரங்கள் வருகிற பொழுது மட்டுமே ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் மூழ்க போகிறோமே, எங்கள் மீது உமக்கு கவலை இல்லையா என்று அந்த அப்போஸ்தலரைப் போல நாம் கூச்சலிடுகிறோம். விசுவாசம் இல்லாத வாழ்வு அன்புக்குரிய ஒரு செத்த வாழ்வு. நாம் வெறும் நடைப்பிணங்களாக நாம் வாழாமல் நாம் இயேசு மீது திடமான நம்பிக்கை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் முழுமையா நம்புவோம். ஆண்டவர் தருகிற அந்த வார்த்தை குணம் தரக்கூடிய வார்த்தை என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ளலாமா? சீராக் ஞானம் 38:9 குழந்தாய் நீ நோயிட்டு இருக்கும் போது கவலையின்றி இராதே, ஆண்டவிடம் அன்றாடு அவர் உனக்கு நலம் அருளுவார். இசையா 53:5 அவரோ நம்முடைய குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்சிகளுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறார். சாலமோன் ஞானம் 16:12 பச்சையிலே கழுவு அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லிலே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது. மத்தேயு 8:8 ஒரு வார்த்தை சொல்லும் என் பையன் நலம் அடைவார் என்றிய இறை வார்த்தை நாம் கேட்டது போல தொழுகை கூட தலைவனுடைய மகளை சுகமாக்கிய இறைவன், பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணியை தொட்டு சுகப்படுத்திய தேவன் நம்ம ஒருவரை தொட இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், வல்லமை உள்ளது, ஆற்றல் மிக்கது உம்முடைய வார்த்தை, அந்த குணமளிக்கும் வார்த்தை. இது தொழுகை கூட தலைவனை போல, பெரும் துயிரற்ற அந்த பெண்ணை போல, இது என்னுடைய உடல் மனம் அனைத்தையும் இது உம்முடைய பிரசுரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ளது, ஆற்றல் மிக்குது, இது இயேசுவின் வார்த்தை. வல்லமை உள்ளது, ஆற்றல் மிக்குது, குணமளிக்கும் வார்த்தை, இது குணமளிக்கும் வார்த்தை. வல்லமை உள்ளது, ஆற்றல் மிக்குது, இது இயேசுவின் வார்த்தை. வல்லமை உள்ளது, ஆற்றல் மிக்குது, குணமளிக்கும் வார்த்தை, இது குணமளிக்கும் வார்த்தை. இருந்த நேரத்துல அந்த தொழுகை கூட தலைவர் வந்து இயேசுவிடம் சொன்ன அந்த ஜெபத்தை சொல்லுங்க, என் மகள் இப்போது இருந்தால் ஆயினும் நீ வந்து அவள் மீது உன்னுடைய கையமையும் அவள் நலம் பெறுவாள். அந்த பெரும் பாடுபட்ட அந்த பெண்மணி, நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நல பெருமை நம்பினால் தொட்டால் சுகமளித்தது. நான் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல அந்த தொழுகை கூட தலைவரை போல நாமும் பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம். நம்முடைய குடும்பத்துல நம்முடைய கணவர், மனைவி, பிள்ளைகள், நம்முடைய நெருக்கமானவர் உடல் வளம் இல்லாம வாழ்விருந்தும் பேரளவுல உயிருந்து ஒரு சத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த நேரத்தை சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க வந்தீங்கன்னா என்னுடைய கணவர் நலம் பெறுவார், என்னுடைய பிள்ளைகள் சுகம் பெறுவாங்க, மனைவி படுத்து படுக்க இருக்கிறேன், என்னுடைய மனைவி நலம் பெறுவார், நான் ஆடை தொட்டால் நலவன் சொன்ன அந்த பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணியை போல நம்பிக்கொடு உங்களை ஒப்புக் கொடுங்க. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது சொன்னதால் கூட, மருத்துவனால கைவிடப்பட்டல இருந்தாலும் கூட, நீங்க இருக்கிற இடத்துல நம்பி குடிச்சுவீங்க, நான் அவருடைய ஆடையை தொட்டால நலம் பெறுவேன், அவருடைய வார்த்தை எனக்கு சுகம் கொடுக்கும்,
நம்பிக்கையோடு வாஞ்சியோடு ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? தொழுகை கூட தலைவனின் நம்பிக்கை, துயிரட்ட பெண்ணின் நம்பிக்கை போல. தொழுகை கூட தலைவனின் நம்பிக்கை, துயருற்ற பெண்ணின் நம்பிக்கை போல. என் உடல் மனது அனைத்தும் குணமடைய, ஒரு வார்த்தையில் என்னை குணமாக்குமே, குணமாக்குமே. வல்லமை உள்ளது ஆண்டவரே, மிக்குது ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை, குணம் தரக்கூடிய வார்த்தை. ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, எந்த நோயினா இருந்தாலும் அவங்க நலம் பெற்றாங்க. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும், இதோ உச்ச தலைமுதல் உள்ள கால் வரை பல்வேறு விதமான வியாதி. ஆண்டவரே, எத்தனையோ ஆஸ்பத்திரி போயிட்டேன், எத்தனையோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுகம் கிடைக்கல. வாயில கேன்சர், வயிற்றுல கேன்சர், இதே தடை போட்டு அல்சர் பாதை சுகமாக்குங்க. தீராத வயிற்று வலி, முட்டு வலி, கால் வலி, குறுக்கு வலி, ஆண்டவரே நடக்க முடியல, தள்ளாடி தள்ளாடி நடக்கிற, என்ன பண்ணுறதுல ஆண்டவரே, என்ன செய்யல ஆண்டவரே, இதோ வந்திருக்கிறேன், நம்பி கொடி செபிக்கிறேன், நான் சாப்பிடாத மருந்து மாத்திரை இல்லை ஆண்டவரே. உம்மால் குட்டி உம்முடைய வாக்கு சு கிடைக்கும். நீர் சொன்ன அந்த வார்த்தையை நம்புற ஆண்டவரே, நான் அவளுடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று சொன்ன அந்த பெரும்பாடுபட்ட அந்த பெண் சொன்ன அதே வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். தொடுங்க ஆண்டவரே, அந்த தொழுவை கூட தலைவன் தன்னுடைய மகள் இறந்த நிலையிலும் நம்பி வந்தது போல ஆண்டவரே நம்பி வந்திருக்கிறேன். ஆஸ்வதிங்க ஆண்டவரே, ஆஸ்வதிங்க ஆண்டவரே. இந்த மந்தாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக இப்படி திருப்பார்த்து கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் இறக்கம் நேரின் தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.